இன்னைக்கு யார் வந்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கனை இந்த விளையாட்டு அப்படினு பாத்தீங்கன்னா பாஸ்கெட்பால் பாஸ்கெட்பால் பிளேயருக்காக பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பெண் சாதிக்கிறாங்க அப்படினு நினைக்கிறப்போ பெருமையாவும் இருக்கு அவங்களுக்காக ஒரு சல்யூட்டும் பண்ணனும் அப்படினு தோணுது அந்த வகையில் இன்னைக்கு வந்திருக்க நம்ம விருந்தினர் யார் அப்படினு பாத்தீங்கன்னா அனிதா பால்துரை இதோ நம்ம விருந்தினர் உங்களுக்காக பொதிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோன்னா ஒரு மூத்த விளையாட்டு வீராங்கனை பேஸ்கெட் பாலில் இவங்க 20 வருஷமாக தொடர்ந்து வந்து விளையாடிட்டுருக்காங்க தமிழ்நாட்டுக்காகவும் இந்தியாவுக்காகவும் ரொம்ப வருஷம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க கேப்டனாக இருந்திருக்காங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் வந்து ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து விளையாடினாங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் எடுக்காமல் தொடர்ச்சியாக விளையாடிட்டுருக்காங்க அதன் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேம் அவங்களோட கெரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிசளிக்கும் வகையில் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் கிட்டேருந்து பத்மஸ்ரீ விருதை வந்து இப்போ சமீபத்தில் வாங்கினாங்க எஸ் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அனுபவம் வாய்ந்த கூடைப்பந்து வீராங்கனை அனிதா பால்துரை அவர்களை தான் இன்றைக்கி நம்ம விருதுன நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம் வணக்கம் மேடம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி பொதுகை சார்பாக நீங்கள் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப தேங்க்ஸ் பத்மஸ்ரீ விருதை வந்து அனௌன்ஸ் பண்ணோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீலிங் ஆக்சுவலி ரொம்ப நாள் கனவு அது ஆக்சுவலி பட் நான் எதிர்பார்த்து போனது அர்ஜுன் அவார்ட் பட் காட் கேவ் மீ எ பிகர் ஒன் பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க பட் நான் ஆக்சுவலி அர்ஜுன் அவார்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கிடைக்கலனால நான் இதையும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலை லைக் என்னோடய ஆட்டிடியூட் கீப் ஆன் ட்ரைங் தான் ஸோ ஜான்வரி 25th நைட்டு எல்லோரும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இட்ஸ் லைக் கண்டினியூஸ் நைட்டு 4 மணி வரைக்கும் ஃபோன் போச்சு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டு லைக் அறியாமல் அழுதுருக்கேன் நிறையா செஞ்சுருக்கேன் அன்றைக்கி இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து டெல்லி ராஷ்டிரபதி பவனில் போயிட்டு பத்மஸ்ரீ விருதை வந்து மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் கையிலேருந்து வாங்கினீங்க அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது அந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணேன் ஏன்னா கொஞ்சம் டென்ஷனாகவும் இருந்தது பட் ஆனால் என்னோட வயசானவங்க நிறைய பேர் லைக் ரொம்ப சீனியர் மோஸ்ட் அவங்களாம் ரொம்ப பிட் நர்வஸாக இருந்தாங்க தென் ஐ செட் இல்லை நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ட் 1 hour முன்னாடி தான் எங்களுக்கு அந்த ட்ரைனிங் லைக் ட்ரையல்ஸ் மாதிரி வச்சாங்க லைக் ஐ வாஸ் ரிலாக்ஸ்ட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ரிசீவ் த அவார்ட் கூலாக போய் கூலாக கங்க்ராட்ஸ் சொன்னாங்க தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டீ பார்ட்டி வச்சாங்க அண்ட் டீ பார்ட்டியில் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் ஹானரபிள் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து பார்க்க போகிறாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப எக்ஸைட்டட் அண்ட் யோசிச்சுட்டே இருந்தேன் அவர் என்கிட்ட வந்து என்னென்ன பேச போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஹீ இஸ் வெரி கூல் அண்ட் எல்லாருக்கிட்டையும் நல்லா ஹேண்ட் ஷேக் பண்ணி தட்டி கொடுத்து பேசினாங்க அண்ட் என்கிட்ட வந்து வணக்கம் அனிதான்னு சொன்னாங்க சொல்லிட்டு இது மாதிரி லைக் நிறைய இந்தியாவுக்கு விளையாண்டு ப்ரௌட் பண்ணியிருக்கேன் அண்ட் இனி ரூரல் ஏரியாஸில் யூ ஹாவ் டு டெவலப் மெனி பிளேயர்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க அது என் மனசில் இருந்தது அப்படியே சொன்ன மாதிரி இருந்தது ஸோ அந்த ஒரு தருணம் வந்து ரொம்ப ஆக்சுவலி இது வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த ஒரு ஃபீலிங் வந்து தனி தான் மேடம் நீங்கள் ரூரல் பிளேஸ்ன்னு சொன்னதுனால ஒரு விஷயத்தை கேட்கணும்னு தோணுது நீங்கள் பிறந்து வளர்ந்ததுலாம் எங்கே உங்களோட சொந்த ஊர் எங்கே ஆக்சுவலி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான் பட் ஆனால் அப்பா ஊர் திருநெல்வேலி அம்மா ஊர் நாகர்கோயில் ஸோ அப்பா கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணனால சென்னைக்கு வந்துட்டோம் பட் ரொம்ப ஊர் டச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கிராமத்து பொண்ணு மாதிரியே தான் எங்கள் வீடு எல்லாமே லைக் ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சத்தான ஆகாரம் தான் எங்கள் அம்மா கொடுப்பாங்க மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல்லு சென்னை ப்ராட்டப்பாகவே தான் வளர்ந்தேன் பட் இன்னுமே சொல்லுவாங்க நான் பார்த்தா அந்த லாங்குவேஜ் எல்லாமே வந்து திருநெல்வேலியானு கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் பேஸ்கெட் பால் ஆட ஆரம்பித்த உடனே உங்கள் வீட்டில் உங்களுடைய அப்பா அம்மாவோட சப்போர்ட் என்கரேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருந்தது கண்டிப்பாக ஆக்சுவலி நான் ஜாயின் பண்ணும் போதே வந்து நிறைய சுற்றி இருக்கவங்க ஒத்துக்கலை உமன்ன்ற ஒரே காரணத்துக்காக பட் எங்கள் அப்பா கொடுத்த அந்த ஒரு ஃப்ரீடம் தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் விளையாட வச்சுது பிகாஸ் அப்பா சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கவே முடியாது அண்ட் கேர்ள்ஸ் ஹாவ் மெனி ஸ்டேஜஸ் லைக் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு தாண்டி போகாமல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவை ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா
லைக் சேஃப்டி சைடு ப்ளஸ் இன்ஜுரி பார்ட் எந்த இது வந்தாலும் என்னோட பேரண்ட்ஸ் என்ன ஃபுல்லாக சேஃப்கார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைஃப் இஸ் லைக் மேரேஜ் குழந்தை அந்த மாதிரி போகும்போது அதோட சேஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கொடுத்தது என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட். ஸோ அவங்க ரெண்டு சப்போர்ட்லேயும் இவ்வளோ தூரம் இன்னும் விளாட முடியுது என்னால். எந்த அளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணாங்கன்றத நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட லைஃப்பில் வந்து நிறைய அவமானங்கள் கிரிட்டிசிசம்லாம் இருக்கும், டிஸ்கரேஜும் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஆக்சுவலி அவமானம்ன்றதோட ஃபஸ்ட்டு நான் ரொம்ப சஃபர் ஆனது லாங்குவேஜ் ப்ராப்ளமில் தான். லைக் இப்போ நான் இந்தியாவுக்காக ஆடும்போது இங்கிலீஷோ இல்லைனா இங்கிலீஷ் மோஸ்ட்டாக இருக்காது, மோஸ்ட்டாக ஹிந்தி தான். ஸோ அந்த ஒரு லாங்குவேஜோட கஷ்டங்கள் தான் படுவோம் வந்து. லைக் யூனோ வெரி வெல், லைக் ஜூனியர் சீனியர்ஸ் வந்து லைக் டீஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஹிந்தி தெரியாது, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. இது ஒன்று தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதர் தென் வந்து லைக் வெளியில் வர கமெண்ட்ஸ் பற்றி எப்பவுமே பொதுவாக யோசிச்சனா நம்ம விளையாடவே முடியாது. ஸோ அந்த அவுட் சைட் கமெண்ட்ஸ் தவிர இன்சைடில் வந்து அவமானங்கள் வந்து தோக்கும் போது நிறைய விஷயங்கள் வரும். ஆப்ரன்ஸ் பேசுறது, கொள்றது, டீஸ் பண்ணுறது. பட் இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கிவன் டேக்கே போங்க போங்க நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கலான்ற மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் அவமானங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தான் கொண்டு போச்சு தவிர என்னை எப்போவுமே கீழே இறக்கி கொண்டு போகவே இல்லை. அண்ட் எஸ்பெஷலி இந்த அவார்டில் தான் வந்தேன். 8 வருஷம் இந்த அவார்டில் தான் நான் நிறைய கஷ்டப்பட்டது. ஏன் இந்த அவார்டு அவார்டு அவார்டுன்னு கேட்கும் போது வேணும் 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 கேட்டுகிட்டே தான் இருந்தேன் நான். ஸோ அதுதான் பரிபலப்பு தான் எனக்கு பத்மஸ்ரீ அவார்டு. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடைகள் சோதனைகள்லாம் இருக்கும். நீங்கள் அந்த சோதனைகளை எப்படி கடந்து சாதனையாக்குனீங்க அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா அது முக்கியமான ஒரு விஷயம் தான் எங்களுக்கு. ஏன்னா பேஸ்கெட்பால் ஸ்டார்ட் பண்ணும் போதே என்னை வந்து ஒத்துக்கலை. எங்கள் அப்பா அம்மா ஓகே சொன்னாங்க, இத்தனைக்கும் எங்கள் அப்பா வந்து ரொம்ப படித்தவங்க கிடையாது, அம்மாவும் ஹவுஸ் ஒய்ஃபு, உங்கள் ஸ்போர்ட்ஸ்னால் என்னன்னே தெரியாது எங்கள் ஃபேமிலியில். பட் எங்கள் அப்பா அம்மா ஓகே சொன்னால் கூட அந்த சுற்றி பக்கத்துலலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க விடவே மாட்டாங்க. பொண்ணு அமிச்சேன்னா அம்பள மாதிரி ஆகிடுவா ஃபஸ்ட்டு ரீசன் எனக்கு சொன்னது. இன்னொன்று கலர்ஃபுல்லாக போயிடும், இன்னொன்று யார் கல்யாணம் பண்ணிப்பா, அண்ட் இன்னொன்று இது போய் விளாண்டா அவளுக்கு என்ன கிடைக்க போகுது, படிப்பு போயிடும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டை எனக்கு சுற்றி இருந்தவங்க சொன்னாங்க. பட் அப்பா ஒரே விஷயம் சொன்னது தான், அவளுக்கு பிடிச்சிருக்கு விளையாடட்டும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது ஒரு வந்து விதமாக மேனேஜ் பண்ணி வந்துட்டேன். அண்ட் பாஸ்கெட் பால் ஆன் ஃபீல்டுன்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு நான் 2000ல் ஸ்டார்ட் பண்ணேன் விளையாடும்போது. அண்ட் 2001, 2003, 2005 அப்படி லைனாக கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது. ஒரு சர்டன் டைம்க்கு அப்புறம் நிறைய இன்ஜுரிஸ் வர ஆரம்பிச்சிது. அப்போ கேட்டாங்க, எதுக்காக நீ இதில் போய் உட்காந்து மூட்டிகிட்டு இருக்கேன், இப்படி தான் கேட்டாங்க என்ன, எதுக்காக போய் விளையாடுறேன், உனக்கு வேலை கிடச்சிருச்சு, வேலை கிடச்சதுக்கப்புறம் மாதம் மாதம் சம்பளம் வருது, எதுக்கு நீ போய் விளையாடுற இந்தியாக்காக, உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்டாங்க. ஸோ அதுதான் அந்த ப்ரொஃபஷனல் லீக் அந்த மாதிரி ஒரு இல்லாத ஒரு ப்ரொஃபஷனலாக லைக் இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லாம் பாருங்கள், இஃப் யூ ப்ளே ஃபார் இந்தியன் டீம் யூ வில் கெட் சம் சேலரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம மந்த்லி சேலரி தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபார் வாட் ஐ வாண்ட் டு ப்ளே ஃபார் இந்தியா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரிக்காக ஏதாவது செய்யணும், என்னால் நிறைய மெடல் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் நான் போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் கடந்து வந்தது. பேஸ்கெட் பால்ன்றது ஒரு டீம் கேம். கேர்ள்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் வராங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிலர் வந்து இண்டிவிஜுவல் கேமாக பார்த்து தான் சேர்த்து விடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து டீம் கேமான பேஸ்கெட் பால் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? ஆக்சுவலி எனக்கு ஸ்போர்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். நான் ஆக்சுவலி அத்லெட்டிக்ஸில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறேன், 100, 200 ஸ்ப்ரிண்டர் தான் நான் சொல்லுவாங்க. ப்ளஸ் ரொம்ப பிடிச்சது இன்னொன்று வாலிபால், கபடி இந்த மாதிரி கேம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பாஸ்கெட்பால் ஏன் ஜாயின் பண்ணால் என்னோடய கோச் மிஸ்டர் சம்பத் வந்து என்னை கூப்பிட்டார் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது, இது மாதிரி கேம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து விளையாடுங்க. அப்போ புதுசாக கோட் கட்டியிருந்தாங்க. அண்ட் லைக் ஒரு ஒரு விதமான ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த ரிங்குக்குள்ளே பால் போடணும், ஒரு ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. அப்படி தான் நான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா எங்கள் பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி கிடையாது. ஸோ இதில் பெனிஃபிட் இருக்கா இல்லையா, இதில் போனால் ஷைன் ஆக முடியுமான்னு மேபி இனி நான் யோசிக்கலாம், என் குழந்தைக்கு நான் யோசிக்கலாம் தவிர எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஸோ நான் எதையுமே எதிர்பார்க்காம கொடுத்தது தான் இந்த கேம். எனக்கு இதுதான் இவ்வளோ தூரம் பெருமைப்படுத்திருக்கு. நீங்கள் இப்போ வந்து ஒரு 20 வருஷமாக விளையாடிட்டு இருக்கீங்க தொடர்ந்து, ஆனால் எந்த வயசில் வந்து நீங்கள் வந்து பேஸ்கெட் பால் வந்து ப்ரொஃபஷனலாக விளையாடலான்னு யோசிச்சிங்க? நான் 6th ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கெரியரை. லைக் 8th ஸ்டாண்டர்ட் ஆகும்போது நான் மினி நேஷனல்ஸ், யூத், ஜூனியர் அப்படி லைனாக போக ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்கெட் பால் தான் லைஃப்னு ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேயே எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இது கோர்ட்டுக்கு வரலன்னா எனக்கு நார்மலாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் எங்கள் அப்பா கிட்டே வந்து அது கோச் வந்து சொன்னாங்க, இது மாதிரி ஒரு 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது எனக்கு சீனியர் இந்தியாவுக்கு சீனியர் நேஷனல்ஸ்க்கு சான்ஸ் கிடச்சிது. அப்போ சொன்னாங்க, இது மாதிரி நல்ல லைஃப் இருக்குது அந்த பொண்ணுக்கு, நீங்கள் கண்டினியூவாக விடுங்கணும், 10th ஸ்டாண்டர்டில் 12th ஸ்டாண்டர்ட்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா நீங்கள் என்ன வேணால் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுத்துகிட்டு போங்கன்னாங்க.
ஸோ நைன் ஸ்டாண்டர்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இதுதான் அப்படின்னு. பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் இவ்வளோ ஒரு லாங் கேரியர் கொண்டு வருவாங்கன்னு வித் காட் கிரேஸ். பட் லாங் கேரியர்னு சொல்லும்போது 20 இயர்ஸ் ஒரு கேரியர்ன்றது பேஸ்கெட் பால் மட்டும் இல்லை, எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். 20 இயர்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ப்ரொஃபஷனலாக ஆட ஆரம்பிச்சேன்னா முத முதல்ல நீங்கள் தமிழ்நாட்டுக்காகவும் இந்தியாவுக்காகவும் எப்போ ஆட ஆரம்பிச்சிங்க? நான் தமிழ்நாடுக்கு ஆட ஆரம்பிச்சது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மினி நேஷ்னல்ஸில் நம்ம தமிழ்நாடுக்காக ஆட ஆரம்பிச்சது. அண்ட் இன்டர்நேஷ்னல் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 9th 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஐ ஸ்டார்டட் பிளேயிங் ஃபார் ஜூனியர் இண்டியன் டீம். இண்டியன் டீமுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ரொம்ப யங் ஏஜ், லைக் 14 இயர்ஸில் நான் ஜூனியருக்காகவும் 15 இயர்ஸில் நான் சீனியர் இண்டியனுக்காகவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு என்னோட கேரியர். ஸோ அதுதான் எல்லாமே கடவுள் ஆடகத்தில் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட்னால நல்லா கரெக்டாக போச்சு. ஒரு தலைமை பொறுப்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. தலைமை பொறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சவால்கள் இருக்கும். நீங்கள் கேப்டனாக வந்து தமிழ்நாடுக்காகவும் இருந்திருக்கீங்க, இந்தியா டீம்லேயும் வந்து இருந்திருக்கீங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரியான சவால்களாக நீங்கள் எதிர்கொண்டீங்க? ஆக்சுவலி இந்த பத்மஸ்ரீ எனக்கு யங்கஸ்ட் ஏவர் கேப்டன் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நான் ஏன்னா 19 இயர்ஸில் நான் இந்தியன் டீம் கேப்டன் ஆனது. அந்த டைமில் ஆக்சுவலி எனக்கு கேப்டனுக்கு நான் ஃபுல்ஃபில்லாக ஆனாலும் எனக்கு தெரியல. பட் என்னோட கோச் வந்து நீங்கள் கேப்டன்னு சொல்லும் போது நான் எல்லாம் சர்ப்ரைஸ், என்னோட சீனியர்ஸ்லாமே இருந்தாங்க. அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து லைக் ஒரு 2 ஜென்ரேஷனாக நான் வந்து விளையாடுறேன் ஆக்சுவலி பேஸ்கெட் பாலில். ஸோ 2017 வரும்போது இட்ஸ் லைக் கிரேட் மெச்சூர்டாக இருந்தது எனக்கு, லைக் ஒரு அம்மா மாதிரி ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ லாங் கேரியர் லைக் 8 இயர்ஸ் நான் இந்தியன் டீம் கேப்டனாக இருந்திருக்கேன். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நிறைய விஷயங்கள், எஸ்பெஷலி மீடியாஸ். ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருந்தால் நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட லைஃப்பில் இருந்து. மேடம், இப்போ வந்து நம்ம பேஸ்கெட் பால் கோர்ட்டில் இருக்கோம், நீங்கள் 20 இயர்ஸாக விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போது கேமும் டெவலப் ஆகிருக்கு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும் நிறைய டெவலப் ஆகிருக்கு பார்க்குறோம். நீங்கள் விளையாட ஆரம்பித்த காலத்தில் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி ட்ரெயின் ஆனீங்க? ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தது. ஏன்னா ஒரு ட்ராவல் பண்ணுறது கூட ட்ரெயின் போகணும்னா நாங்கள் ஒரு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லேயே போய் அண்ட் ஒரு மேட்சுக்கு போகும்போது ஒரு ஸ்கூலில் கொசுக்கடியில் ஒரு லைக் என்னோ பெஞ்சுக்கு கீழே படுத்து தூங்கி அண்டு ஒரு 12 பேருக்கு ஒரு டாய்லெட் ஒரு பாத்ரூம் இருந்து, ஸோ இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பெட்ஷீட் இல்லாமல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட பார்க்கணுன்னா ஒரு 2009 வரைக்கும் இப்படி தான் போயிட்டு இருந்தது எனக்கு ஆக்சுவலி. அண்ட் ஈவன் இன்டர்நேஷ்னல் ஃபீல்டு கூட பார்க்கும்போது நம்ம கேம்ப் நடக்கும்போது கூட நமக்கு டார்மெண்ட்ரி அண்ட் யூனோ பஞ்சாப் டெல்லியிலலாம் கேம்ப் இருக்கும்போது குளிரில் லைக்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். லைக் எக்யூப்மெண்ட்ஸ் மேடம், எக்யூப்மெண்ட்ஸ் தான் லைக் ஈவன் இண்டோரில் நமக்கு கேம்ப் கொடுக்கும்போது கூட ஃபெசிலிட்டிஸ் அதுக்கேற்ற உள்ள பால்ஸோ இல்லை அங்கே என்ன மேட்ச் இருக்கோ அதோட பாலோ இதெல்லாம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போது கொஞ்சம் ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 5-7 இயர்ஸ் மேலே தான் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியுது. நிறைய ஃபெசிலிட்டிஸு, நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா இப்போ எப்படினாலும் கேம்ப்னு பார்க்கும்போது நல்ல ஹோட்டல், ஃபுட்டு, கரெக்டான டயட்டு அண்ட் முக்கியமான விஷயம் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஈவன் ஒரு நேஷ்னல்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே நடத்தணுன்னா கூட ஒரு ஹோட்டலில் தான் அக்காமடேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஈவன் கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸோட ஃபெசிலிட்டிஸ் சொல்லணுன்னா நீங்கள் கேலோ இண்டியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, ஃபிட் இண்டியான்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் நிறைய ரூரல் ஏரியாஸில் போயிட்டு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தத்தெடுத்து கவர்மெண்ட் வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆனனால தான் இப்போ நீங்கள் ரிசல்ட்டே பார்க்குறீங்க ஒலிம்பிக்ஸ்லோட மெடல்ஸு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப மெதுமெதுவாக நகருது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா நம்ம சீக்கிரமாக பண்ணலாம். பட் லாஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து எக்ஸலண்ட் கிரண் ரிஜிஜு சார் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய டெவலப்மெண்ட்டு, நாட் ஒன்லி கிரிக்கெட் இல்லை எல்லாமே கேம் இருக்குதுன்னு கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சது அவர். ஓகே, ட்ரைனிங் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறீங்க. இதையும் தாண்டி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து ஃபிட்னஸோடு இருக்கணும். 20 வருஷம் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களோட கேரியர் வந்து இன்னும் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. உங்களோட ஃபிட்னஸோட சீக்ரெட் என்ன மேடம்? ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்ல முடியாது. ஆக்சுவலி கல்யாணத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா கிரவுண்டு தான் வாழ்க்கைன்ற மாதிரி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்னஸ் பண்ணோம், ஹெல்த் கேர் பண்ணேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது, மெட்டர்னிட்டி லைக் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் ஆனால் நான் என்னென்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய அப்பா அங்கே சொல்கிறாங்க, அம்மாங்க இது மாதிரி சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஜாப் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா எப்படி சாப்பாடுன்றது ஒரு முக்கியமான விஷயமோ அதே மாதிரி ஃபிட்னஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். நீ நல்லா சாப்பிட்ணுன்னா நீ ஃபிட்னஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன தான் இருந்தாலும் நான் என்னோடய ஃபிட்னஸை நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் மார்னிங் ஒரு 1/2 to 1 hour இப்போ என்னால் வெளியில் போக முடியல, அட்லீஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் டூயிங் யோகா பண்ணுவேன். லைக் நார்மலாக வீட்டில் இருந்து சூரிய நமஸ்காரம், ப்ரீதிங் எக்ஸசைஸு, ஒரு வாக்கிங் அந்த மாதிரி
ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏனா அது பண்ணாதான் ஐ கேன் ஈட் நல்லா சாப்பிட முடியும்ன்ற ஒரு இதுவும் இருக்கு ஓகே அதே மாதிரி இப்போ பாஸ்கெட் பால்ன்றது ஒரு டஃப்பான ஒரு கேம் கண்டிப்பா நிறைய இன்ஜூரிஸ் வரும் அந்த எல்போ அதுக்கு அப்புறம் நீ இதெல்லாம் வந்து நீங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணீங்க இல்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்லயே காமனா அடிபடும் பட் பாஸ்கெட்பால் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி எல்போ அண்ட் நீ ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க எல்போ எக்ஸ்டெண்ட் பண்ணனால ஐப்ரோ நோஸ் எல்லாம் உடையும் சான்சஸ் இருக்கு அண்ட் நீ பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமன் பாஸ்கெட்பால்ல இப்ப நானே 3 ஏசில் ஆபரேஷன் பண்ணிருக்கேன் கால்ல ரைட்ல 2 டைம்ஸ் லெஃப்ட்ல ஒரு வாட்டியும் பண்ணிருக்கேன் நானே இப்போ வந்து அது காமனா போயிடுச்சு முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டம் அது ஏசில் பண்ணிட்டேனா ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஓபன் சர்ஜரி மாதிரி இருக்கும் இப்போ எல்லாமே ஆர்த்தோனால கொஞ்சம் ஈஸியா போகார அட்வான்ஸ்னால அண்ட் எனக்கு என்ன நல்லா ஞாபகம் இருக்குன்னா நான் சின்ன வயசில் வந்து ஷூ இல்லாமல் விளாடுவோம் நாங்கள் ஆக்சுவலி விளாடும் போது இந்த மாதிரி சிமெண்ட்டில் ஆடும் போது என்னவோ கொப்பளம் கொப்பளம் கொப்பமாக வந்துடும் அதையும் அது அது பிச்சு போட்டு திருப்பி விளாடுவோம் அந்த மாதிரி இல்லாமே நாங்கள் விளாண்டுருக்கோம் அறியாத வயசில் சின்ன வயசில் மேபி அந்த மாதிரிலாம் வந்ததுனால இந்த மாதிரி ஒரு இன்ஜுரின்றதை வந்து நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கிறதில்ல பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பூ மாதிரி வச்சுருக்காங்க எல்லாருமே ஸோ அதை தான் நான் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்வேன் பசங்களை வெளியே விடுங்க விளாடட்டும் சும்மா வீட்டில் உட்கார வைக்காதீங்க கீழே அடிவு போட்டால் அவங்களே எழுந்தா அந்த ஒரு வில் பவர் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நான் என்னெல்லாம் ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் திரும்பி வந்து விளாட மாட்டேன்னு நான் பட் ஐ டிட் 3 ஆப்ரேஷன் 3 ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் நான் வந்து இந்தியன் டீம் ஆகி குழந்தை பெற்று லைக் நிறைய நிறைய விஷயங்கள் கடந்து போயிருக்கு அது எல்லாமே நம்மளுக்குள்ள வில் பவர் ஒரு சிலர் வந்து இன்ஜுரி ஆனோன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க அப்புறம் கிவ் அப் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜுரி ஸ்கேர்னாலே வந்து கொஞ்சம் குறைவாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு வந்து மேரேஜ் அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தது பெண் விளையாட்டு வீராங்கனை வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து பிரேக் எடுப்பாங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து ரிட்டையர் ஆவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் வந்து நீங்கள் வந்து மேரேஜுக்கு அப்புறம் சரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சரி விடாமல் வந்து தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க அது எப்படி மேடம் லவ் ஆஃப் பாஸ்கெட் பால் தான் ஃபஸ்ட்டு இன்ஜுரி அதான் நான் சொன்ன மாதிரி மென் வந்து ஈஸியாக ஓக்கம் பண்ணி வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க நான் சின்ன வயசில் சீனியர் இந்தியா ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு நீ ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு தட் இஸ் லைக் 16 இயர்ஸில் எனக்கு ஏசியல் டயர் ஆகுது சொல்லிட்டாங்க மென்னுனா பசங்கன்னா வந்துடுவாங்க பொம்பளை பிள்ளையால் வர முடியாதுன்னு சொன்னாங்க ஐ செட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷிஷுவல் அம்மா அழுகுறாங்க ஆப்ரேஷன் எல்லாரும் அது ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா அதெல்லாம் முடித்து கம்பேக் வந்து 6 மந்த்ஸில் ஐ பிளேடு லைக் எப்படி சொல்கிறது பழைய அனிதாவோட புதுசாக வந்த மாதிரி அவ்வளோ ஃபிட்டாகி வந்தேன் ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிது லைக் இன்ஜுரி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வில் பவர் தாங்க நிறைய பேர் பசங்கள்கிட்ட இப்பவும் சொல்லுவேன் மனசு மட்டும்தான் நல்லா ஃபிட்னஸ் பண்ணு அடிப்படை எப்படி நீ நடந்து போனாலும் ஆக்சிடெண்ட் ஆகணும் ஆயுதாக ஆகும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதை நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடலான்னு சொல்லுவேன் அண்டு மெட்டர்னிட்டி அப்புறம் வந்து பெரிய சவால் இன்ஜுரி நான் அது ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட்டேன் அது என்ன மட்டும் சார்ந்ததாக இருந்தது பட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அப்புறம் குழந்தை வந்தோடனே மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா இப்போ குழந்தை விட்டுட்டு நான் போக முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அண்ட் நான் எப்படி கம்பேக் வந்துடுவேன்ற தைரியம் ஏன்னா எனக்கு என்னோடய ரோல் மாடல் அந்த டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணது மேரி கோம் தான் ஏன்னா ஒரு 3 குழந்தைக்கு அப்புறமும் அவங்க வந்து ஒரு பாக்ஸிங் ஒரு டஃப்பான கேம் எடுக்கும்போது வை நாட் மீ பண்ண முடியும் அதுக்கு ஒரே விஷயம் எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ண மாதிரி என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணும் அண்டு அவருக்கு தெரியும் நல்லாவே நான் எதை நோக்கி போகிறேன் எந்த கோல் வேணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஆஃப்டர் டெலிவரி வித்தின் 2 மந்த்ஸ் ஐ ஸ்டார்டட் மை ட்ரைனிங் பிகாஸ் 15 kgs ஓவர் வெயிட் ஸோ அதை ட்ரெயின் பண்ணி ஒரே விஷயம் ரொம்ப பேலன்ஸ் பண்ணணும் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் நான் கிரவுண்டு குழந்தை அண்ட் லைக் ஐம் மிடில் கிளாஸ் கேர்ள் குக்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போவும் வந்து நான் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அந்த பேலன்ஸ் தான் நிறைய கேர்ள்ஸ்க்கு அது பண்ண தெரியல அதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சீக்கிரமாக ஷார்ட் ஆக்கிடுறாங்க இப்போ ஒரு சில வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து கணவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க வேண்டாம் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணவரோட சப்போர்ட் வந்து எப்படி இருந்தது ஏன்னா நீங்கள் இன்னுமே வந்து தொடர்ச்சியாக விளையாடிட்டு இருக்கீங்க பல விருதுகளை வாங்கிட்டு இருக்கீங்க மேட்சஸ்லாம் வந்து ஜெயிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்க கண்டிப்பாக ஹஸ்பண்ட் பற்றி சொல்லி ஏன்னா நாங்கள் எங்களது லவ் மேரேஜ் ஸோ ஹீ நோஸ் வெரி வெல் என்னோட பாஸ்கெட்பாலோட கெரியர் எந்த மாதிரி லாங்காக வந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ ஹீ டோல்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீ உன்னோட கெரியர் நீ ஸ்டார்ட் போயிட்டே இருக்கலான்னு பிகாஸ் நான் 2012 ஃபிக்ஸ் ஆன அர்ஜுன் அவார்டுன்னு சொல்லிட்டு ஏன்னா அது நான் வாங்கினாதான் எனக்கு தமிழ்நாடு பாஸ்கெட்பால் திரும்பி பார்க்க வைக்கணும்னு என் மனசில் ஒரு ஆழகமாக பதிஞ்சிருந்தது ஸோ அதனால் ஒரு கல்யாணம் குழந்தனால அதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் அண்டு மேரேஜ்க்கு அப்புறம் இட்ஸ் லைக் எனக்கு மேரேஜ் ஆனால் அந்த ஃபீலே இல்லை ஃபுல்லாக மேட்ச் போயிட்டுருந்தேன் குழந்தைக்கு அப்புறம் தான் நான் எப்படி பண்ண முடியுமான்னு ஒரு சவாலாக தான் இருந்தது ஸோ அந்த டைமில் என் ஃபாதர் இன்லா மதர்லாம் சப்போர்ட்
ஏன்னா பக்கத்துல நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா சொல்வாங்க இந்த மாதிரி ஃபீடிங் டைம்ல குழந்தை விட்டுட்டு போறே அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க நிறைய விஷயங்கள் ஏன்னா நான் ஒரு 9th मंथ அப்போ என் குழந்தை ஒரு 2 நாள் விட்டுட்டு நான் போற மாதிரி இருந்தது சோ அந்த டைம்லயும் நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப என்ன சேஃப் கார்ட் பண்ணி என்ன வந்து ஹர்ட் ஆகாத மாதிரி என்ன ப்ரொடெக்ட் பண்ணாங்க அதாவது நீங்க விளையாட ஆரம்பிக்கும் போது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறாங்க அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து குழந்தையை விட்டு போறாங்களே அப்படினு சொன்னாங்க இப்போ நீங்க வந்து பத்மஸ்ரீ அவார்ட் வாங்குனதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க இல்ல நீங்க போய் என்ன சொன்னீங்க அவங்க கிட்ட ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து இப்போ எல்லாரும் பேசுறது தான் முக்கியமாக ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட தான் நிறைய சொன்னாங்க இது மாதிரி உன் பொண்ணை நீ தப்பான டைரெக்ஷனில் விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஏன்னா நான் நிறைய ஸ்டேஜஸ் கடந்து வரும்போது இன்ஜுரி ஆகும் போதும் சரி அண்டு இந்த ஒவ்வொரு வாட்டி இந்த அவார்டு விஷயம் பண்ணும்போது இந்த கொஞ்சம் லைக் நிறைய ஒரு பேடான விஷயங்கள் பேசும்போதும் சரி ஸோ அந்த விஷயத்தில் இப்போ இந்த பத்மஸ்ரீன்னு வந்த உடனே யாரெல்லாம் வேறு மாதிரி பேசுனாங்களோ இப்போ எல்லாமே அவங்க அவ்வளோத்துக்கு ப்ரைஸ் பண்ணி பேசினாங்க எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு அதாவது என்னோடய ஊர் லைக் யாக்கோபுரம்ன்றது தான் எங்கள் அப்பா ஊர் ஸோ அந்த ஊரை வந்து நான் திரும்பி பார்க்க வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க ஸோ சம்திங் நான் ஏதோ பண்ணியிருக்கேன்ற ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு ஃபீல் வந்தது அண்டு எஸ்பெஷலி ஹஸ்பண்ட்க்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் ஏன்னா அவரோட சப்போர்ட் ஏன்னா அவர் 8 வருஷமாக எனக்காக எவ்வளோ அலைஞ்சிருக்காருன்னு எனக்கு தெரியும் மேடம் இந்த பக்கம் கேர்ள்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து பாய்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து சின்ன வயசில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாய்ஸோடு வந்து விளையாடிருக்கீங்களா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக நான் என்னோட தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் நான் 6th ஸ்டாண்டர்டில் எனக்கு கேரியர் ஸ்டார்ட் ஆகும்போது நான் இருந்தது வந்து மயிலாப்பூரில் டி நகரில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சைக்கிள் மிதிச்சுட்டு போவோம் அண்ட் அங்கே இருக்கிற பாய்ஸோட தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்போவே சொல்லுவாங்க லைக் மென் அவன் வந்து விளையாடுறான்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நான் அந்த அப்போ வந்து பாய் அப்படிலாம் நான் பார்க்கவே இல்லை இட்ஸ் லைக் நல்ல பாடி காண்டாக்ட் நேம் நல்லா இடிச்சு அடித்து விளையாடுவேன் அது எனக்கு அந்த டைமில் தெரியல பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா அந்த மேன்லி பவர் அந்த மேன்லியோட அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் பண்ணணுன்ற ஒரு ஃபீல் வந்து அந்த பாய்ஸோட விளையாடும் போது தான் இருந்தது நான் இப்போவுமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் போட்டோன்னா என் கேர்ள்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து பாய்ஸோட தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பேஸ்கெட் பால்னு சொன்னால் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய NBA அப்புறம் ஒரு சில கண்ட்ரீஸ் இந்த கொரியன் அண்ட் சைனீஸ் டைப்பே அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கில் இருக்காங்க அனிதா அவர்களை வந்து எப்போ வந்து நம்ம ஒலிம்பிக்ஸில் வந்து எதிர்பார்க்கணும் இது நிறைய பேரோட கனவு ஆக்சுவலி நான் வந்து இப்போ 3-on-3 ஒரு ஃபார்மேட் பேஸ்கெட் பாலில் வந்தது ஆக்சுவலி அது வந்து இந்தியா வந்து இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் ஒலிம்பிக்ஸில் அது இன்க்ளூட் ஆயிருக்கு அது மூலிமா இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம் பட் அதுவும் பண்ண முடியல ஏன் நம்ம ஒலிம்பிக்கில் குவாலிஃபை ஆகலைன்னா நம்ம ஏஷிய லெவலில் நம்ம 5th பொசிஷனில் தான் இருக்கும் ஏஷியாவில் 1st, 2, 3 இது மட்டும்தான் வந்து குவாலிஃபை ரவுண்டுக்கே போகும் ஒலிம்பிக்ஸ்க்கு நான் 3-on-3 நாங்கள் ஏஷியன் பீச் கேம்ஸ் நிறைய மெடல்ஸ் எடுத்திருக்கோம் பட் ஒரே விஷயம் அந்த டீம் 5-on-5 வரும்போது அது கொஞ்சம் லேக் ஆகுது அதுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் லீக் அது மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி கபடி இது இப்போ கொண்டு வந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்ததோ அந்த மாதிரி ஒரு ஒரு சேஞ்சஸ் வந்து பாப்புலாரிட்டி கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும் இப்போ உங்களோட கெரியரில் வந்து ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வில் விஷஸை தாண்டி உங்களோட ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஆக்சுவலி நான் ஸ்போர்ட்ஸு வந்து விளையாட வேண்டாம்னு நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா ஸோ அது எதுக்குன்னா ஒரு வேலைக்கு போகணும் இல்லை போனால் அவள் என்ன படிப்பாளான்னு சொல்லி சொன்னாங்க பட் இந்த ஸ்போர்ட்ஸால் தான் எனக்கு 18 வயசில் ரயில்வேயில் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது அந்த ரயில்வேயில் ஒரு லைக் அஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ஜாப்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது ஒரு மந்த்லி சேலரி வர ஆரம்பித்ததுனால தான் எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பாஸ்கெட் பாலில் பண்ண முடியும் அந்த விஷயத்தில் நான் ரியலி ரொம்ப தேங்க் பண்ணுற ரயில்வே இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஏன்னா ஒரு லைக் ஆஃபீஸ் ப்ரெஷர் எதுவுமே கிடையாது நாட் லைக் ப்ரைவேட் ஆஃபீஸ் ப்ரெஷரே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்கெட் பால் இப்போவும் நான் வந்து ஃபுல்லாக பாஸ்கெட் பாலுக்கு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த மந்த்லி வேஜஸ் கரெக்டாக வந்துடுது எங்களுக்கு அந்த ஒரு டென்ஷன் இல்லை ஃபேமிலி டீல் பண்ண முடியுது அதனால தான் எங்களால் ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்கெட் பால் பண்ண முடியும் ஸோ அந்த விஷயத்தில் நான் ரயில்வேஸ்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன் எஸ்பெஷலி சதர்ன் ரயில்வே என்னோட டிபார்ட்மெண்ட் மேடம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒருத்தவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து கெரியர் ஃபார்ம் பண்ணணும்னா உங்களோட அட்வைஸ் ஆக்சுவலி நான் கரண்ட்டாக என்என்டி ஆடும்போதே நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேசுவாங்க என்கிட்ட எந்த குழந்தைய எந்த ஸ்போர்ட்ஸில் போடலாமா போடக்கூடாதான்னு அப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு தயக்கமாக தான் சொல்லுவேன் பாஸ்கெட் பால் ஏன்னா ஃபுல் செக்யூர் இந்த கேமில் நமக்கு இல்லைன்ற ஒரு ஃபீல் எனக்கு எப்போவுமே இருக்கும் அண்ட் எஸ்பெஷலி இவ்வளோ தூரம் விளையாண்டுட்டு நமக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கலையே நான் என்ன பேச முடியுன்ற ஒரு ஃபீல் இருந்தது பட் இப்போ நான் போராடி அந்த பத்மஸ்ரீ வாங்கினதுக்கப்புறம் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் நல்லா ஃப்ரீயாக பேச முடியுது இவ்வளோ உழைச்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பசங்களை ஸ்போர்ட்ஸில் விடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அந்தந்த கரெக்டான டைமில் அங்கீகாரம் கிடச்சிச்சின்னா அந்த கேம் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் நான் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது என்னென்னா
நீங்க வந்து இந்த கேம் அந்த கேம் ஃபிக்ஸ் பண்ணாதோட அந்த பசங்களுக்கு என்ன இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிங்க. என்ன இன்ட்ரஸ்ட் இருக்கோ தெரிஞ்சு எனக்கு வந்து எங்க அப்பாக்கு தெரியாது, knowledge கிடையாது, பாஸ்கெட் பாலோ இல்ல ஸ்போர்ட்ஸ் பத்தி knowledge கிடையாது. எனக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தது அந்த ஸ்போர்ட்ஸ்ல விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து ஸ்போர்ட்ஸில் விடும்போது அவங்களோட ஃப்ரீ ஹேண்டாக இருக்கும் போது அவங்கள அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க நல்ல லெவலில் விளையாண்டு அச்சீவ் பண்ண முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் இது தான், யார்கிட்டையும் எக்ஸ்கியூஸ் கேட்காதீங்க. ஏன்னா நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இருக்கிற பசங்க. இப்போ நான் எங்கள் கேர்ள்ஸ்க்கே நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது இது இல்லை அது இல்லை இது சரியில்லை அதனால தான் என்னால் பண்ண முடியலன்னு சொல்லி நிறைய எக்ஸ்கியூசஸ் கேட்குறாங்க. இப்போ நான் வந்து 8 வருஷமாக இதே எக்ஸ்கியூஸ் சொல்லியிருந்தேன்னா நான் இன்றைக்கி பத்மஸ்ரீ வாங்கியிருக்க முடியாது. ஸோ அந்த எக்ஸ்கியூஸ் கேட்காம ஒரு விஷயத்தை டெடிக்கேட்டடாக நம்ம வந்து இறங்கி செஞ்சோன்னா சக்ஸஸ் ஆக முடியும். பேரண்ட்ஸ்க்கு ஒரே விஷயம், பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, அது கரெக்டாக லெவலாக சேஃப்டியாக இருக்கான்னு பார்த்து கொடுங்க. ஓவராக ஃப்ரீடம் கொடுக்குறதும் சரி ஓவராக உள்ளே வச்சுக்கிறதும் சக்ஸஸ் ஆக முடியாது. மேடம், உங்களுடைய இந்த 20 வருஷ கெரியரில் வந்து இப்போ நீங்கள் பத்மஸ்ரீ வாங்கியிருக்கீங்க, விடாமுயற்சியோடு வந்து பல வருஷம் வந்து அர்ஜுனா அவார்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, எப்போ உங்ககிட்ட வந்து அர்ஜுனா விருதை வந்து எதிர்பார்க்கும்? ஆக்சுவலி நான் வந்து பத்மஸ்ரீ கனவு கண்டதோட அர்ஜுன் அவார்டு ரொம்ப கனவு கண்டிருக்கேன். அந்த பிளேசர் போட்டு அந்த அவார்டை நான் எப்படி ரிசீவ் பண்ணணுன்ற அளவுக்கு வரைக்கும் நான் ட்ரீம் பண்ணியிருக்கேன். பட் நான் அதோட பிகர் அவார்ட் பத்மஸ்ரீ எனக்கு கிடச்சிருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் அவார்டுன்னு பார்க்கும்போது லைக் அர்ஜுன் அவார்டு, கேல் ரத்ன அவார்டு, தியான்சந்த் அவார்டு இதெல்லாம் தான் ஸ்போர்ட்ஸ் அவார்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இன்னுமே அதோட ஆசை என் மனசை விட்டு போகலை. அண்ட் எப்போவுமே நான் வந்து கீப் ஆன் ட்ரைங் தான், கிடைக்குதோ இல்லையோ அவள் போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி தான். ஸோ வர வருஷத்துலேயும் அவள் ட்ரை, நான் முடிஞ்ச வரைக்கும் விளாண்டுட்டே தான் இருக்கிறேன் ஹெல்த் இருக்கிற வரைக்கும். அதே மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், அட்லீஸ்ட் அர்ஜுன் அவார்டெல்லாம் தியான்சந்த் அவார்டுக்காக ட்ரை பண்ணுவேன். உங்களோட பாசிட்டிவே இந்த கீப் ஆன் ட்ரைங் அண்ட் ஃபைட்டிங் ஆட்டிடியூட் தான், அதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் வந்து பத்மஸ்ரீ மட்டும் இல்லை, நிறைய விருதை வாங்கணும், குறிப்பாக அர்ஜுன் அவார்டை வந்து நீங்கள் வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை வந்து நாங்கள் சந்திப்போம். ஸோ இந்த நம் விருதின நிகழ்ச்சிக்கு உங்களோட கரியரை பற்றி லைஃப்பை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். பொதிகை சார்பாக மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச், என்ஜாய் பண்ணி நடந்தது. தேங்க்யூ தேங்க்யூ.